தேவர்கள் கண்ட சிவசூரியன். க்ஷேத்ரஜ்ஞனாகிய இறைவன் பிரகிருதியுடன் சேர்ந்து உண்டாகும் ரூபத்தை வியப்தம் என்பர். அதையே காலம் என்பர். பகவானை கால ரூபி என்பதும் இதனாலேயே. க்ஷேத்ரஜ்ஞனை புருஷன் என்றும் பிரகிருதியை பிரதானம் என்றும் சொல்வர். உலகை படைக்கும் போது அந்த புருஷன் ஹிரண்ய கர்ப்ப என்றும், அந்த உலகை செவ்வையாக பரிபாலிக்கும் போது அவரை தத்புருஷன் என்றும் அழைப்பர். நடப்பன நிற்பன யாவையும் கொண்டு உலக உருவாய் விளங்கும் விராட புருஷனும் ஈஸ்வரனே. அனைத்தும் ஈசன் சொரூபமே. மணிமாலையில் கோர்க்கப்பட்டுள்ள முத்துக்களை போன்று பல ரூபங்களுடன் விளங்குகிறார் ஈசன். உள்ளத்திலே உறைகின்ற போது அந்தர்யாமி என்றும், தத்துவம் எவையும் கடந்து விளங்கும் போது பரன் என்றும் பரமான்மா என்றும் இறைவனை குறிப்பிடுகின்றனர் ஞானிகள். சூரியனிடமிருந்து ஒளி கதிர்கள் தோன்றுவது போல அனைத்தும் ஈசனிடமிருந்து தோன்றுகின்றன. ஈசன் பிரம்மனை தோற்றுவித்து சகல ஜீவராசிகளையும் படைக்குமாறு பணித்தார். பிரம்மன் அவரை பணிந்து தியானித்து இந்திராதி தேவர்களையும் மனிதர்களையும் விலங்குகளையும் மற்றும் தலங்களையும் படைத்தார். பின்னர் சோம யாகம் ஒன்று இயற்றினார். அந்த யாகத்தை காண இந்திராதி தேவர்கள் அனைவரும் வந்திருந்தனர். யாகத்தின் போது சோமரூபியாக விளங்கும் கொன்றை வேணியனை மாதவனும் இந்திரனும் மற்றுமுள்ள தேவர்களும் ருத்ரஜபத்தால் உள்ள முருக துதித்தார்கள். அவர்கள் தோத்திரத்தால் மகிழ்ந்த ஈசன் அவர்களுக்கு தரிசனம் தர அங்கே தோன்றினார். கோடி சூரிய பிரகாசத்தோடு இறைவன் அங்கு தோன்றும் போது அவர்களுடைய மனத்தை மயங்கச் செய்தார். அதனால் தங்கள் நடுவே தோன்றியுள்ள உத்தம புருஷன் யார் என்பதை தேவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவரை பார்த்து, ஐயனே நீ யார், தெரிவிக்கவும் என்று கேட்டார்கள். தேவர்கள் தம்மை யார் என உணராது தம்மையே கேட்டது கண்டு ஈசன் கலகலவென்று நகைத்தார். அமரர்களே, என்னை யார் என உணர முடியவில்லையா? விரிசூழ் கடலோடு இந்த வையகம் அனைத்தும் தோன்றும் முன்பும் இப்போதும் பாழ்பட்டு தீயினால் எரிந்திட்ட பின்னரும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் யாமே? எம்மிடமிருந்தே கமலத்தோனும் ஆழியோனும் தோன்றினார்கள். சகல ஜீவராசிகளின் தோற்றத்துக்கு ஆதாரமான பிரகிருதியும் புருஷனும் யாமே? திக்குகளும் உலகிலே உறையும் பஞ்சபூதங்களும் துதி செய்யும் நான் மறையும் நாமே? ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் யாகம் முதலான கர்மாக்களும் புத்தி பிரமாணம் தன்மாத்திரைகள் அகங்காரம் ஆகிய அனைத்துமே நம் சொரூபம் என்று உணர்வர் யாவரோ அவர் மாச்சரிய உணர்வு உடையோர் ஆவர். இவ்வாறு கூறிய ஈசன் அங்கிருந்து அந்தர்தானமானார். கண்ணை பறிக்கும் ஒளி மறைந்த பின்னரே அமரர்களுக்கு தாங்கள் ஈசனை கண்டும் அறிய முடியாது போய்விட்டதே என்று வருத்தம் உண்டாயிற்று. பகவானை குறித்து நெஞ்சம் கனிந்து உருக தோத்திரம் செய்யலானார்கள். ஐயனே, தாங்கள் எங்களிடையே தோன்றியிருந்த போதிலும் அறியாமையால் தங்களை யார் என்று உணராது போய்விட்டோம். தங்கள் தரிசனம் மறைந்த பின்னரே தாங்கள் யார் என்பதை உணர முடிந்தது. என்னே எங்கள் துரதிருஷ்டம். அண்ணலே, அமுதே, ஆதி அந்தமாகி நடுவாகி நின்ற அருள் சுடரே, விமலனே, உம்மை சரணடைகின்ற அடியார்களுக்கு முடிவில் முக்தியை தரும் முழுமுதற் பொருளே, ஒன்றாகி இரண்டாகி சமமாகி மூன்றாகி துஷ்டியாய் புஷ்டியாய் சாந்தியாகி சுமையாகி விஸ்வா விஸ்வமாய் உறைந்திடும் அருளே, உம்மை போற்றி வணங்குகின்றோம். பரமாகி அபரமாய் பகிர்கின்ற சத்தாகி அசத்துமாகி ஒருவாத திவ்யமாய் அக்ஷரமாய் உரைசெய் அணுவாகி ஒன்றாய் அருளாகி சௌமியமாய் முத்தொழிலும் முறையே புரியும் ஆதியாகி அமர்ந்துரையும் வரதா, உம்மை போற்றி வணங்குகின்றோம். நீல லோகிதனாகி மனத்தோடு வாக்கினை கடந்து நிர்மலமாகி சால உணர்வுடையவரால் அறிந்திடும் தத்துவனாகி
முன்னை நாளில் பிரம்மனை உண்டாக்கி மறையொரு நான்கும் விளம்பிய கருணை கடலே, உம்மை அடிபணந்து வணங்குகின்றோம். அழலின் உருவாகி மகத்துக்கும் மகத்தாகி துரியமாகி அணுவுக்கும் அணுவாகி இதய மலர் கமலத்தில் உறையும் பேரொளியாய் எங்கும் பறந்திருக்கும் அண்ணலே, உமது திருவடிகளை சேவித்து வணங்குகின்றோம். இவ்வாறாக தேவர்கள் மனம் கனிய பிரார்த்தித்த போது அங்கு பேர் ஒளி தோன்றியது. கோட்டி சூரிய பிரகாசத்தோடு விளங்கும் ஒளி மண்டலத்திலே நான்கு முகமும் பன்னிரண்டு கரங்களும் கொண்டு தேவியுடன் காட்சி தரும் சிவசூரியனை கண்டார்கள். மேற்கு திசையில் வெள்ளையான நிறத்தோடு சத்வோஜாதம் என்ற முகமும், வடக்கு திக்கில் சிவந்த நிறத்தோடு வாமதேவன் என்ற முகமும், கிழக்கு திசையில் பொன் நிறத்தோடு தத்புருஷம் என்ற முகமும் விளங்க ஈசனை கண்டார்கள். மேலும் நான்கு முகத்தோடு கூடிய பாஸ்கரன் வலப்புறத்தில் விளங்க, எழில் செய்யும் நான்கு முகங்களும் ஒளி திகழும் பானுவை பின்புறத்திலும், கதிர் ஒளி வீசும் நான்கு முகத்தோடு உறையும் ஆதித்தனை இடப்புறத்திலும் விளங்க, நெடுங்கதிர் விரிக்கும் நான்கு முகங்களோடு கூடிய ரவியை கண்டார்கள். கிழக்கு திக்கிலே வித்தாரே என்ற சக்தியும், தென் திசையிலே சுதாரே என்ற சக்தியும், மேற்கு திக்கிலே போதினி என்ற சக்தியும், வடபாலில் அப்யாயினி என்ற சக்தியும் பொருந்த கண்டு மகிழ்ந்தார்கள். இன்னும் பீடத்திலே அழற்சினாக பொன்மேனியோடு விளங்கும் தீக்ஷை என்ற சக்தியும், மின்னல் போன்ற ஒளி பரவும் மேனியால் சூக்ஷமை என்ற சக்தியும், தழல் போன்ற முகத்தோடு ஒளிரும் சேவை என்ற சக்தியும் சூழ்ந்திருக்க சிவசூரியன் அமர்ந்திருக்கும் அற்புத கோலத்தை தேவர்கள் கண்டார்கள். இன்னும் பவளத்தை நிகர்த்த மேனியலாம் வீழுதி என்ற சக்தியும், பனிமலர் தாமரை பொன் மேனியால் விமலை என்ற சக்தியும், முன் நிலவு மலரான கோங்கமலர் மேனியால் குவளை விழியால் அமோகை என்ற சக்தியும், தவளநகை வித்துதை என்ற சக்தியும் சூழ்ந்திருக்க கண்டார்கள். பொன்மேனியால் பத்ரையும் பால்வண்ண மேனியால் நான்கு முகமுடைய சர்வதோமுகியும் மற்றும் கிரகங்களும் சூழ்ந்திருக்க தேவியுடன் ஈசனை கண்ட தேவர்கள் மெய் சிலிர்த்தனர். ஈசனுடைய அற்புத கோலத்தை காண காண அவர்கள் புலகாங்கிதம் அடைந்தவர்களாய் அவரை பலவாறு துதித்து வணங்கினார்கள். மாயவனையும் மலரோனையும் கொண்டாடினார்கள். மலர் தூவி தூப தீப நைவேத்தியங்களால் ஈசனை துதித்து மகிழ்ந்தார்கள். பின்னர் அவரை பணிந்து, ஐயனே, தங்கள் பூசனை ஆற்றுவதற்கு உரியவர் யாவர் என்று வினவினர். தேவர்களே, வேதியர், அரசர், வணிகர் என்ற இம்மூவரும் அன்புடன் பூஜனை ஆற்று இடுவதற்கு உரியவர்களாவர். பின்னவர்கள் இம்மூவருக்கும் ஏவல் செய்வதற்கே உரியவர்களாதலால் அவர்கள் பூஜை செய்வதற்கு ஏற்றவர்கள் அல்ல. மற்ற மூவரும் என்னை பணிந்து பூஜை செய்து அடையும் பலனை பின்னர் இம்மூவருக்கும் சேவை செய்வதன் மூலமே அடைந்து விடுவர் என்று அருளி அந்தர்தானமானார். ஈசன் மறைந்திடவும் தேவர்கள் மகிழ்ந்து இறைவனை போற்றி கொண்டாடியவாறு தங்கள் தங்கள் இருப்பிடம் திரும்பினார்கள். இவ்வாறு நந்திகேஸ்வரர் சொன்னதும் சனத்குமாரர் அவரை பணிந்து, ஐயனே, சிவ பூஜை இயற்றுவது பற்றி எடுத்து கூற வேண்டும் என கேட்க அவரும் மகிழ்வுடன் உரைக்கலானார்.